वेलकम टू तमिलन गाइड फ्रेंड्स नाम इनके पाकपोना इंडियन कोस्ट गार्ड वेकेंसी नोटिफिकेशन रिलीस पन्नीरुक्कांगा अदोड डीटेल्स दा नाम इनके पाकपोरोम इवंगलुक्कान जॉब लोकेशन इंडियाला एंग वेणालुम्बा इत और सेन्ट्रल गवर्मेंट जॉब इन पोस्ट क्वालिफाई पन्नीरुक्कांगा नवीक जेनरल ड्यूटी की 260 डोमेस्टिक ब्रांच की 50 केट्टिरुक्कांगा यॉन्ट्रिक मेकानिकल की 20 वेकेंसी एलक्ट्रिकल की 13 वेकेंसी एलक्ट्रॉनिक्स की 7 वेकेंसी केट्टिरुक्कांगा इवंगलुक्कान एजुकेशन क्वालिफिकेशन एन्ना सोल्लिरुक्कांगना नवीक जेनरल ड्यूटी की 12th मैथ्स अंड फिजिक्स और सब्जेक्टा एडुत्तु पडिच्चवंगा अप्लाई पण्णलाम अप्पडिनु सोल्लिरुक्कांगा आर्ट्स ग्रूपो इल्ला कॉमर्स ग्रूपो मुडिच्चवंगा इंद जॉबुक्कु अप्लाई पण्ण मुडियादु साइंस स्ट्रीम पडिच्चवंगा दान अप्लाई पण्ण मुडियुम अप्पडिनु सोल्लिरुक्कांगा नवीक डोमेस्टिक ब्रांच के एन्ना एजुकेशन क्वालिफिकेशन केट्टिरुक्कांगना 10th मुडिच्चिरुंदा पोदुम अप्पडिनु सोल्लिरुक्कांगा यॉन्ट्रिक एन्ना एजुकेशन क्वालिफिकेशन केट्टिरुक्कांगना 10th मुडिच्चिट्टु डिप्लोमोल एलक्ट्रिकल मेकानिकल एलक्ट्रॉनिक्स टेलिकम्युनिकेशन इंजीनियरिंग मुडिच्चवंग वंदु अप्लाई पण्णलाम अप्पडिनु सोल्लिरुक्कांगा நீங்க 10th முடிச்சிட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே 12th முடிச்சிட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படினு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷனுக்கு ரிலேட்டடா படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க அவங்களுக்கான ஈக்குவலன்ட் டிகிரிஸ் என்னென்ன சொல்லிருக்காங்கனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்க டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்களா டிப்ளமோல மரைன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ் முடிச்சவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் refrigeration and air conditioning repair and maintenance production engineering ship building engineering mudichonga apply pannalam appdin solirukanga electronics telecommunication kana equivalent enna solirukanga na neenga diploma la advanced electronics and communication engineering mudichonga electronic instrumentation and control engineering mudichonga electronics engineering electronics la fiber optics mudichonga electronics and communication engineering mudichonga எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்க டிப்ளமோல படிச்சிருக்கணும் அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படினு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் டீடைல்ஸ் பாப்போம் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயசுக்கு மேல 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க அதாவது உங்க டேட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க 1 2 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க 31 1 2004க்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு எஸ்சி எஸ்டி இருந்தா 5 வருஷம் சொல்லியிருக்காங்க ஓபிசி இருந்தா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க ஓபிசி கீழ நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கணும் இவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா நவிக்கு 21,700 ரூபாய்னு சொல்லிருக்காங்க கூடவே அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யான்ட்ரிக்கு 29,200 ரூபாய் இருக்கும்னு சொல்லிருக்காங்க கூடவே அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேஜ் 1 ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றவங்களுக்கு ஸ்டேஜ் 2 பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 7 நிமிஷத்துல ஓடணும்னு சொல்லியிருக்காங்க கூடவே வந்து நீங்க 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே நீங்க 10 புஷ்அப்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல உங்களுக்கு கேப்பே கொடுக்க மாட்டாங்க நீங்க ஓடி வந்த உடனே ஸ்குவாட் எடுக்க ஆரம்பிச்சிரணும் ஸ்குவாட் முடிஞ்சதும் புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்க கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 250 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2/7/2021 அப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னா 16/7/2021 அப்போ முடியுது இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷனோட PDF லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன் கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ